மாற்றம் என்ற பெயரில் உங்கள் ஆசீர்வாதத்துடன் மாற்றம் மாறப்படும். மாற்றம், நாங்கள் இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம்னு அதிகமாக பேச விரும்புகிறோம், செயலில் காமிக்கிறோம். இது மாற்றமா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்க. சேவையே கடவுள் அப்படின்ற அறக்கட்டளை மூலமா மாற்றம் அப்படின்ற இந்த சேவையை நான் இதுக்கப்புறம் செய்ய போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வீடியோவை ராகவா லாரன்ஸ் அவர்கள் வெளியிட்டு இருக்காரு. முதற்கட்டமா தன்னுடைய சேவையே கடவுள் அறக்கட்டளை மூலமா 10 விவசாயிகளுக்கு டிராக்டர்களை வழங்க போறதா சொல்லி அந்த டிராக்டர்களும் பாத்தீங்கன்னா காட்டியிருந்திருக்காரு இந்த வீடியோல. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊரா போயிட்டு கஷ்டப்படக்கூடிய உதவி தேவைப்படக்கூடிய விவசாயிகளுக்கு கண்டிப்பா நான் உதவி செய்வேன் அப்படின்னு அந்த வீடியோல சொல்லியிருந்திருக்காரு. ஏற்கனவே லாரன்ஸ் அவர்கள் நிறைய உதவிகளை, அதுவும் குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வராரு அப்படின்றத நம்ம பார்த்திருந்திருப்போம். அண்ட் ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா இவரோட நடிகர் பாலா அவர்களும் கைகோத்து நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வந்திருந்தாரு. அந்த வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. இந்த சூழல தான் May 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு ஒரு அறக்கட்டளையை தான் ஆரம்பிச்சிருக்கிறதா ஒரு வீடியோ மூலமா அதை தெரிவிச்சிருக்காரு லாரன்ஸ் அவர்கள். சர்வீஸ் இஸ் காட், அதாவது சேவையே கடவுள் அப்படின்ற அறக்கட்டளை மூலமா மாற்றம் அப்படின்ற சேவையை நான் செய்ய போறேங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. உங்களுக்கும் உதவி தேவைப்படுது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அவர் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோடைய இறுதியில கண்டிப்பா நான் எல்லாரையும் போய் பார்ப்பேன், எல்லா விவசாயிகளுக்கும் உதவி செய்வேன், கிராமம் கிராமமா போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாற்றம் இன்றே தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அற்புதமான அழகான வீடியோவை லாரன்ஸ் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. சேவை என்கின்ற அறக்கட்டளை மூலமாக மாற்றம் என்ற பெயரில் உங்கள் ஆசீர்வாதத்துடன் மாற்றம் மாறப்படும். மாற்றம், நாங்கள் இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம்னு அதிகமாக பேச விரும்புகிறோம், செயலில் காமிக்கிறோம். இது மாற்றமா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்க. எங்கெல்லாம் கஷ்டப்படுற விவசாயிகள் இருக்காங்களோ கிராம கிராமமா நானே தேடி போய் இந்த கையால உதவி செய்ய போறேன். முழு நோக்கம் எங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது ரெண்டுமே இந்த லெட்டர் பேட்ல இருக்கு. எனக்கு உங்க எல்லாருடைய அன்பும் ஆசீர்வாதம் வேணும்.